Hi viewers, welcome to our channel SS Academy for Physics. இன்னைக்கு நம்ம PGTRB ல இருந்து psychology education methodology ல இருந்து ஆளுமை personalityங்கற டாபிக் கீழ இருக்க சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. சோ ஆளுமையை அளவிடும் முறைகள். இப்போ ஃபர்ஸ்ட் இது क्वेश्चनக்கு போறதுக்கு முன்னாடி ஆளுமை அப்படினா என்னன்னு பார்த்தோம்னா இந்த சொல் வந்து லத்தீன் மொழியில இருந்து வந்த சொல் தான். ஆளுமையை குறிக்கிற சொல் என்னன்னா personality. सो पर्सनालिटी लत्तीन मोल अदूँ क्वेश्चन केपा ओके आलम अलव मुझे पाता विना वरीसे मुरा मुरते नुनमारी मूं मुझे कोशन कंपर्स कुत्ती फैट अटी एतने मुकेवा नेक्स्ट आलम वलर्चु नई अब एरिक्सन ओके आलम अभी मनि तूनवार मुनकूटे अदवर यारा कैटल ओके कैटल वह पन्े पलिकार नागुला इतनी अब संदेहम अदारम ओकेवा एर्मिटिव पॉइंट नेगटिव पॉइंट पन्न पेटल वहटर ओके अद आम वह पाता इन वह आम वह उलपे सार्जर इन उड़ फर्स्ट उलपे सार्जर पातना नुनवान वचरपा ओके उड़े पर अब सो इतमारी सब इंपार्ट पॉइंट ना या फर्स्ट सून से मुनकूटे अद्वे तक मुनकूटे अदारा कैटल तनि तम वाई अब आलम पल तनि वाई अतमन किलबोर्ड ओके अदर वगैपाटर यासन उड़ सार्ड पल्लिकूड मोली पाड़े वो उलवियल कारण मनवेच ऊकम नुनल उलवियल कारण ओके वलर्ची आलमे सिग्मंड फ्रॉयड आडलर यूंग यूंग रोम इंपार्टन पाता अगमुगन पुरमुगन पातम इत वे और इंपार्टा वो ओके पुरमुगन अभी तनेपचिकाटिकवरा तन वोपार अगमुगन वह यापड़ावरा समूह मेल अरेवरा अंदमि ओके रोम फेमसान और इतनी ना पाक वगैपा आलम हिपोक्रेट्स क्रश्मर शेल्डन वगैपा आलम इत मूर वह ना वगैपा आलम वो ओके नेक्स्ट वगैपा अडिपडिकूर आलुमे कोल्गे आईसेंक वगैपाड़ आलुमे कोल्गे वह वगैपाड़ अडिपडिकूर आलुमे कोल्गे आईसेंक साइकोलॉजी और सब पॉइंट्स ना पाकटीनवे पाक मारियां ओके अंदर सब इंपार्ट पॉइंट ना वो अडिपडिकूर आलुमे कोल्गे ओके इंगे पाता वगैपाड़ आलुमे कोल्गे वगैपा अर आल इंगे अर आल यारा जी डब्ल्यू आलबर्ट आरबी काटल ओके नरे उवर यारा हर्लॉक नरे उवर कर्लॉक मेला पचीवर यारा आलबर्स इत मटाम मेन रोम आलम ये इंपार्टा इन केपा अब पाता
கிருச்மர் வகைப்பாடு இவர் வந்து உடலமைப்பு பத்தி சொல்லியிருந்தாரு. கிருச்மர் வகைப்பாடு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷெல்டன் வகைப்பாடு உடல் வாகு பத்தி சொல்றதுதான். ஓகே, உடல் வாகு பத்தி சொல்றது ஷெல்டன் வகைப்பாடு. அதுக்கப்புறம் லிஃபிட், லிஃபிட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தலைமை பண்பு பத்தி சொல்றது. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இது ஆளுமைக்கு கீழே. கேலன், கேலன் அப்படின்றது ரொம்ப கேலனோட மன இயல்பு வகைப்பாடு, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேலனோட மன இயல்பு வகைப்பாடு அதுவும் ஆளுமை கீழே தான் வரும். அதுக்கடுத்து ஆளுமை பற்றிய உளப்பகுப்பாய்வு கோட்பாடுலேயே ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா இந்த சிக்மண்ட் ஃப்ராய்டோட இட்டு ஈகோ சூப்பர் ஈகோ அப்படிங்கிறது. இட்டு அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஆளுமையினோட அடித்தளம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுல இருந்து வந்தது தான் ஈகோ மற்றும் சூப்பர் ஈகோன்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஸோ இட்டுங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விலங்கியல் மனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஈகோ அப்படிங்கிறது என்னன்னா இட்டின் நடவடிக்கைகளை கண்காணிக்கிற ஒரு காவல்காரன் மாதிரி அப்படின்னு ஆளுமையை நிர்வகிக்கிற நிர்வாகி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஈகோவை சொல்லுவாங்க. சூப்பர் ஈகோ அப்படிங்கிறது என்னன்னா சமூகம் வந்து ஏற்காத இந்த இட்டின் ஊக்கைகளை தடை செய்யறது. ஏன்னா இட்டுங்கிறது என்னது ஒரு அடிநிலை மனம், அது வந்து தடை செய்யறது தான் இந்த சூப்பர் ஈகோ. தானே நல்ல மாதிரி காமிச்சுக்கிறது தான் வந்து என்னது இந்த சூப்பர் ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு மாற்றம் பெறுதல், ஓகேவா, பதற்றம், இதெல்லாம் வந்து இந்த சூப்பர் ஈகோக்குல வரும். தற்காப்பு நடத்தை இந்த மாதிரி இதெல்லாம் சொல்றது இட்டு ஈகோ சூப்பர் ஈகோ பத்தி விளக்கினவர் யாருன்னா ஃப்ராய்டு. ஓகே, இந்த ஃப்ராய்டோட ஆளுமை வளர்ச்சி படிநிலைகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம ஓடிபஸ்டிக்கல், ஓடிபஸ்டிக்கல்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஓடிபஸ்டிக்கல் பத்தி சொன்னவரு யாருன்னா இந்த ஃப்ராய்டு தான். ஓகே, ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆட்லரோட இது வந்து என்ன தாழ்வு சிக்கல். ஓடிபஸ்டிக்கல் வந்து யாருது ஃப்ராய்டோட இது, தாழ்வு சிக்கல் வந்து ஆட்லர். ஆட்லர் வந்து தனிநபர் உளவியல், அது தனியா இருக்கு, அந்த கொஸ்டினும் தனியா நமக்கு கேட்பாங்க. ஓகே, ஸோ இதெல்லாமே ஆளுமை கீழே வர்றது, இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதில் நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு கண்டிப்பா நீங்க நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஹேவ் எனி டவுட் மீன்ஸ் புட் இன் டு த கமெண்ட் பாக்ஸ், ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.